வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் நிரந்தர அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கேரளாவின் சார்பில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், வருவாய்த்துறை அமைச்சர் வி சந்திரசேகரன், சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்தும், இடுக்கி மாவட்டம் மூணாறில் ராஜமலை எஸ்டேட்டில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்தும், அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கர்நாடகாவில் தற்போது பெய்து வரும் கனமழையால் காவேரியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு நடத்தினார். கர்நாடகா சார்பில் மாநில உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை, வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு பிரதமரிடம் தற்போதைய நிலைமை குறித்து எடுத்துரைத்தனர். பீகாரில் பெய்து வரும் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.